வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். கழுத்து வலி அப்படின்றது வந்துட்டு ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கிறத போயிட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதாலையும் வீட்டில் ஒர்க் அட் ஹோம் பண்றதாலையும் குனிஞ்ச மேனிக்கே இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த கழுத்து வலிகள் ஜென்ரலாவே இருக்கு. கழுத்து வலின்னு எடுத்துக்கும் போது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கழுத்து பாகத்துல வலி இருக்கு. நிறைய பேர் சொல்லக்கூடிய எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஒரு சிலர் கைகளில் வலி இருக்குன்றாங்க, இன்னும் சில பேர் தலைகளில் வலி இருக்குன்றாங்க. ஆனால் ஜென்ரலாவே எல்லாருக்குமே ஆனால் கழுத்துல ஒரு இதமான ஒரு பிடிப்பு கொடுக்கும் போது கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கழுத்து வலி இதனால் நம்ம போஸ்டர்னால மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா, இல்ல ஜென்ரலா எந்தெந்த காரணங்களால கழுத்து வலி ஏற்படும்? ஓகே, இப்போது கழுத்து வலி அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு அந்த கழுத்து எலும்புகளில் நமக்கு தலைப்பகுதியிலேருந்து நமக்கு கீழே இடுப்பு எலும்புகள் வரலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எலும்புகளோடு இன்னொரு எலும்புகள் வந்து ஒரு ஒரு எலும்புகளாக வந்து இணைஞ்சு நமக்கு வந்து அதுக்கு ஒரு ஒரு எலும்புக்கு நடுவுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜவ்வு போன்ற பகுதி ஒரு டிஸ்க் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கழுத்து பகுதி வந்து முன்பக்கம் வந்து குனியறதுக்கு இல்லை வந்து நமக்கு லெஃப்ட் ரைட் சைடில் வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அந்த டிஸ்க் வந்து நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து பெண்ட் பண்ண முடியுது, இதெல்லாமே வந்து பண்ண முடியுது. அதே மாதிரி நமக்கு தலைப்பகுதியிலேருந்து அந்த ஸ்பைனல் கார்ட் கழுத்து எலும்புகள் வழியாக நமக்கு நரம்புகள் தண்டு வடப்பகுதி இதெல்லாமே நமக்கு உடல் முழுவதும் கீழே வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிக்குது. இப்போ இந்த கழுத்து வலி அப்படின்னு எடுக்கும்பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு கழுத்து பகுதிகளில் மட்டும் வந்து வலிகள் இல்லாமல் இப்போ தோள்பட்டை பகுதிகளில் அதுக்கப்புறம் கைகளில் கை விரல்களில் ஒரு சில பேருக்கு வந்து பின்பக்க தலைப்பகுதிகள் வந்து வலி வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த கழுத்து வலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சர்விக்கல் போன்ஸ் அந்த எலும்புகளில் அங்கே போகக்கூடிய நரம்புகளில் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் ஜவ்வு போன்ற பகுதிகளில் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரியான அந்த கழுத்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எலும்புகளில் வந்து டீஜெனரேஷன் தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜவ்வு வந்து விலகி நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் நர்வ்ஸில் வந்து நமக்கு நர்வ் கம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு ப்ராப்பராக வந்து இப்போ கழுத்து பகுதியிலேருந்து நமக்கு தோல் பகுதி தோள்பட்டை வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கை முழங்கை வழியாக கை விரல்களுக்கு வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த கழுத்து எலும்புகளில் வந்து வரக்கூடிய அந்த நரம்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அழுத்தம் ஏற்பட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு கழுத்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன்ஸ் பர் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து சின்னதாக வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா க்ரோத் ஏதாவது வந்து ஏற்படுது இல்லை ஏதாவது ஆப்சஸ் வந்து கட்டிகள் மாதிரி நமக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கும்பொழுது அது வந்து நம்மளுடைய முதுகு தண்டுவட பகுதி கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் இது எல்லாத்தையுமே வந்து அழுத்தம் அதிகமாக வந்து கொடுக்கும்பொழுதும் நமக்கு கழுத்து வலிகள் வந்து ஏற்படுது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கழுத்துடைய போஸ்டர் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வைக்காமல் பொசிஷன் வந்து ப்ராப்பராக வந்து இல்லாமல் ரொம்ப நேரம் தொடர்ந்து வந்து கீழே குனிஞ்சிட்ருக்கிறது இல்லை வந்து ப்ராப்பராக வந்து அந்த நமக்கு என்ன போஸ்டரோ அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம வேலையின் நிமித்தமாக வந்து நம்ம இப்போ ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் வந்து ஒர்க் வந்து அதிகமாக கீழே குனிஞ்சு லிஃப்ட் வந்து அதிகமாக வெயிட் வந்து தூக்குறது ஒரு சில பேர் கழுத்து பகுதிகளில் தலைப்பகுதிகளில் வந்து வெயிட் அதிகமாக வந்து தூக்குறது இந்த மாதிரி வெயிட் வந்து அதிகமாக தூக்குறது தொடர்ந்து இந்த கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள்னால நமக்கு அந்த போஸ்டர் வந்து பொசிஷன் வந்து மாறும்பொழுது நமக்கு அந்த இப்போ சொல்லக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜ் நரம்புகள் வந்து அழுத்தப்படுறது எலும்புகள் வந்து தேய்ஞ்சு நமக்கு வந்து டீஜென்ரேஷன் ஆகிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ கழுத்து வலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கழுத்து பகுதிகளில் ஒரு விதமான இறுக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த கழுத்து பகுதி சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் மசில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து தோள்பட்டையை சுற்றி ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு முழங்கை பகுதியிலிருந்து ரெண்டு சைடு கை விரல்கள் வரலி நமக்கு வந்து வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். மருத்து போகிற தன்மை குத்துற மாதிரியான வலிகள் இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் கழுத்து வலிகளை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கழுத்து வலி சார்ந்த கேள்விகளை பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக பேசலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது பிரேக் முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ கழுத்து வலிகள் அப்படிங்கும்பொழுது
எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வலிகள் வந்து ஆரம்ப நிலையில் வந்து ஏற்படும் பொழுது சரியாக வந்து கவனிக்காமல் விடும்பொழுது தான் அதை தொடர்ந்து நமக்கு ரொம்ப தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு ரெண்டு கைகளையுமே வந்து தூக்க முடியாத அளவுக்கு கைகள் வந்து மறுத்து போகிறது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கழுத்து வலிகள், சர்விக்கல் ஸ்பாண்ட்லோசிஸ், சகனவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு விதமான இறுக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கழுத்து நெக் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த இறுக்கங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கழுத்தை தொடர்ந்து நமக்கு தோள்பட்டை பகுதிகள் வழியாக நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து ரொம்ப இறுக்கமாகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கழுத்து வந்து நம்ம கீழே குனியறதுக்கோ இல்லை வந்து திரும்புறதுக்கோ அந்த மாதிரி வந்து முடியாத அளவுக்கு ஒரு விதமான இறுக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில் எல்லாமே ரொம்ப வீக் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கைகளை வந்து நமக்கு உயர்த்த முடியாத அளவுக்கு, கைகளை வந்து தூக்க முடியாத அளவுக்கு அசைச்சாலே வந்து பெயின் ரொம்ப அக்ரவேட், வலி வந்து அதிகமாகிற மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கைகளுமே வந்து சரியாக வந்து தூக்க முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது கையோ இல்லை வலது கையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடு வரக்கூடிய நரம்புகள் வந்து நமக்கு வந்து அழுத்தப்பட்டிருக்கோ, பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப குறைவாக வருதோ அந்த பகுதிகளில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எந்த தசைகள் வந்து நமக்கு ரொம்ப வீக் ஆகுதோ அந்த கைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கைகளை வந்து லிஃப்ட் பண்ண முடியாத அளவுக்கு, உயர்த்த முடியாத அளவுக்கு வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வலிகள் அப்படிங்கும்பொழுது நம்ம கழுத்து பகுதியை தொடர்ந்து அதை சுற்றி நமக்கு ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளுடைய தோள்பட்டைக்கு பின்புறத்தில் தோள்பட்டையோடு சேர்த்து ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்மளுடைய முழங்கையிலேருந்து கை விரல்கள் வரலையும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இதில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து கீழே இப்போ குனியிறாங்களோ இல்லை வந்து நார்மலாக வந்து இப்போ சடனாக திரும்பணும் அப்படின்னாலே ஒரு ஷாக்கிங் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இல்லை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஷாக் அடித்தா நமக்கு எப்படி வந்து ஒரு சென்சேஷன் வந்து இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரே பொசிஷனில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலிகள் வந்து அவ்வளோவா வந்து தெரியாது. திரும்ப உடனே வந்து சடனாக வந்து திரும்பணும் இல்லை ஏதாவது கீழே குனிஞ்சு எடுக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் பொழுது சடன் ஷாக் பெயின் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுடைய தோள்பட்டையிலேருந்து முழங்கைகள் வரலையும் வந்து வலிகள் வந்து பரவி பாதியளவு வந்து மறுத்து போகிற மாதிரி நமக்கு அந்த ஃபோரம் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா மறுத்து போகிற தன்மை இருக்கும். நாட்பட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கை விரல்கள் வரலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுத்து நமக்கு குத்துற மாதிரியான வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு கழுத்து பகுதிகளில் வலிகள், இறுக்கம், கைகளை வந்து தூக்க முடியாத அளவுக்கு தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம முறையாக மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து நம்ம வந்து கியூர் பண்ணிக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், எனக்கு பேர் வந்து சுலோச்சனாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காலேஜ்ல இருந்து பண்றேன். ஏஜ் வந்து 73. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு நிறைய முடி உதிர்ந்துட்டே இருக்குது. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு வெள்ளம் வெள்ளையா பஞ்சு மாதிரி வருது சீவுனா. சரிங்கம்மா. பஞ்சு மாதிரி வருது, சில டைம்ல கருப்பு திட்டுதுக்கா வருது, உள்ள வந்து குருக்கள் இருக்குது, இந்த வேர்க்குரு மாதிரி கொஞ்சம் பெருசா. சரிங்கம்மா. நிறைய முடி கொட்டுதுங்க பூரா. சரிங்கம்மா. அரிப்புகள் இருக்கா? அரிப்பு இருக்குது. சரி. தோல் மாதிரி உரியுதுங்களா அதுல? தோல் மாதிரிலாம் உரியலைங்க, பஞ்சு மாதிரி வருது சீவுனா. சரி, ஓகேம்மா. பவுடர் மாதிரி வந்து உங்களுக்கு வெளியில வருது பஞ்சு கலர்? பவுடர் மாதிரி, பவுடர் மாதிரி வர்றது இல்லைங்க. சரிங்கம்மா. கீழே உதறது இல்ல, நம்ம சீப்புல மட்டும் வெள்ளையா பஞ்சு மாதிரி வருது, கருப்பாவும் வருது. சரிங்கம்மா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குங்கம்மா? அது ரெண்டு மூணு மாசமாவே இருக்குதுங்க. சரி, ஓகேம்மா. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து நமக்கு ஸ்கேல்பில் நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நார்மலாக நமக்கு பொடுகு தன்மை வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். தலைப்பகுதிகளில் இந்த மாதிரி வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஹேர் வந்து நமக்கு வந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்கும்.
அது ஃபுல்லா வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு முடி கொட்டுதல் வந்து நமக்கு ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க அதுலேருந்து வந்து சின்ன சின்ன குறுக்கள் மாதிரி வந்து இருக்கு, அதுலேருந்து வந்து கருப்பு நிறத்துலையும் வெள்ளை நிறத்துலையும் உங்களுக்கு வந்து சீவும் போது வந்து வெளியில வருது அப்படின்னா அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பவுடர் ஃபார்ம்ல வந்திருக்கும், அதுக்கடுத்து நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு பக்கு மாதிரி மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த டேண்ட்ரஃப் கண்டிஷன்ஸ் வந்து நாட்பட்டு போகும்போது தான் நமக்கு ஸ்கேப் சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி தானே ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைப்பகுதி வந்து நமக்கு ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் அரிப்புகள் இருக்குது அப்படின்னா அதிகமாக வந்து ஸ்க்ராச் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே அது வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வெட்பாலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அது வந்து எடுத்துட்டு ஒன்று ரெண்டா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் வந்து ஒரு ஒரு லிட்டர் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த ஆயிலில் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு இந்த வெட்பாலை இலை வந்து அதில் வந்து போட்டு வச்சுருங்க. ஒரு 3 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் வச்சு அந்த ஆயிலும் அந்த இலை போட்டதும் வந்து வெயிலில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த ஆயிலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த தலைப்பகுதிகளில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 days once அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் தோல் மாதிரி வந்து வர்றது அதெல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பரங்கிப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பரங்கிப்பட்டை வந்து எடுக்கும்பொழுது நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும், அரிப்புகள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் படிப்படியாக. இது ரெண்டுமே வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடியதும் வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தைலமும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதோட வந்து எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் வந்து இருக்குது, எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்குது, இல்லை வந்து புண்கள் மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நமக்கு கழுத்து வலின்றத பற்றி பேசும்போது பொதுவாக வலி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும், அதற்காக இதை மாதிரி ஏதாவது பிடிச்சி விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க, அதற்காக பெயின் பாம்பும் நிறைய எடுத்துவாங்க. ஸோ வறுமை சிகிச்சை பண்ணும்போது திரும்ப அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, நான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும், அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ கழுத்து வலிகள் அப்படிங்கும்பொழுது இப்போ நம்ம வறுமை சிகிச்சைகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் வந்து நம்ம பண்ணும்பொழுது அங்கே ஏற்பட்டுக்கக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து நமக்கு நார்மல் பொசிஷனுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஆகி நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பொசிஷனும் வந்து நமக்கு நார்மலாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு, ரத்த ஓட்டமும் வந்து ப்ராப்பராக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது. இது ரெண்டுமே வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் நீர் கோர்த்துருக்கிறது இதெல்லாமே நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சில மருத்துவ முறைகளோடு வந்து சேர்த்து பண்ணும்பொழுது இந்த கழுத்து வலிகள், சர்விக்கல் ஸ்பாண்ட்லோசிஸ், டிஸ்க் பல்ஜ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாது. இப்போ கழுத்து வலிகள் அந்த முதுகு தண்டுவடம் கழுத்து பகுதியிலேருந்தே நமக்கு இடுப்பு பகுதி வரலையும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எலும்புகளுக்கும் நடுவிலையும் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஒரு சில பற்று வகைகள், ஒற்றடை வகைகள் இதெல்லாம் எக்ஸ்டர்னலாகவும் வந்து அப்ளை பண்ணிட்டு வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு உள்ளுக்கும் வந்து ப்ராப்பராக மூலிகை மருத்துவ முறைகள் வந்து பண்ணும்போது ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே நமக்கு வந்து நல்லா நார்மலாக அந்த டிஸ்க் பல்ஜ் நார்மல் ஆகிடும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும், திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் இருக்கும். ஓகே ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து கழுத்து வலியை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விடைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல மண்டேவும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.